india is a home for large varieties of wild animals the various ecosystems might would vary from ஹிமாலயாஸ் இந்த நார்த் டு த எவர்கிரீன் ரெய்னி ஃபாரஸ்ட் இந்த சவுத் இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த அனிமல்ஸை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த அனிமல்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுல சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ இந்தியாவில் மட்டுமே ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீசிஸ் ஆஃப் மேமல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது பட் ஆனால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் இவங்க எல்லோரையுமே பார்க்க முடியுமா இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸையும் பார்த்துட்ருக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அனிமல்ஸை சேவ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காக பாதுகாப்பு பண்ணி வைப்போம் ஸோ வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் ஸ்ரீலேகா லெட்ஸ் கெட் இன்டு டு த வீடியோ நவ் ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி டு வெல்கம் யூ ஆல் டு மைசூர் ஜூ ஸோ மைசூர் ஜூ இஸ் அ காமன் நேம் பட் ஆனால் வந்து இந்த ஜூக்கு வந்து இன்னொரு நேம் இருக்குது அதுதான் வந்து மெயின் நேம் பட் ஆனால் மக்கள் மத்தியில் அந்த நேமை விட மைசூர் ஜூன்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அனிமல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டைகர் இப்போ வந்து இந்த டைகர் வந்து வந்துட்டுருக்கு இந்த என்டையர் ஜூ கவர்ஸ் அபவுட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் ஸோ அதனால் நாம் வந்து நடந்து போய் பார்க்க முடியல என்னால் அதனால் நான் வந்து சார்ஜர் கார் அங்கே இருந்துச்சு சார்ஜர் காருக்கு வந்து பே பண்ணிவிட்டு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கேன் நீங்களும் என் கூட பார்த்துட்ருக்கீங்க இப்போ நாம் பார்த்துட்ருக்கக்கூடிய அனிமல் வந்து என்னென்னா லெப் லெப்பர்டு இந்த லெப்பர்ட் வந்து உள்ள ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து வெளியே வந்து ஃபுல்லாக வந்துட்டு கிளாஸ் போட்டு நமக்கு சேஃப்டிக்காக பண்ணிருக்காங்க நம்ம உள்ளே வந்து அதோட வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு டைகர் வந்து உக்காந்துட்டுருக்கு எந்த அனிமலையுமே வந்து என்னால் ஒரு கிளியராக வந்து பார்க்க முடியல ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே எனக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஐ ஹாவ் சூசன் ஃபார் அன் சார்ஜர் கார் நான் வந்து பட்டுட்டு நடக்கிறதுக்கு முடியலன்னு சொல்லிட்டு சார்ஜர் கார் சூஸ் பண்ணதுனால என்னால் கிளியராக வந்து அனிமல்ஸை பார்க்க முடியல இதுவே வந்து நான் நடந்து போயிருந்தேன்னா நிறையா அனிமல்ஸை வந்து நல்லா பார்த்துருக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து மைசூர் ஜூக்கு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நடந்தே போய் பாருங்கள் இது வந்து ஒரு ஒயிட் டைகர் இருக்குது இந்த சைடு நீங்கள் நடந்தே போய் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து நல்லா வந்து எல்லா அனிமல்ஸையும் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு என்னோடய சஜஷன் நாம் வந்து டிக்கெட் வந்து சப்ரேட்டாக வாங்கணும் உள்ளே வர்றதுக்கு அட் த சேம் டைம் வி ஹாவ் டு பே சம்திங் செப்ரேட்லி ஃபார் த சார்ஜர் கார் சா ஒன் ஹவர் டைம் எடுத்துப்பாங்க இந்த சார்ஜர் காரில் என்டையர் டயர்ஸும் சுற்றி காமிப்பாங்க நான் வந்து இந்த சார்ஜர் காரை சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா என்டையர் டயர்ஸும் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ஏன்னா வந்து நம்ம நடந்து போனோன்னா என்டையர் ஜூயும் எல்லாம் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது பார்த்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம் அதனால தான் வந்து நான் வந்து சார்ஜர் கார் சூஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து திஸ் இஸ் அண்ட் பார்ட் ஒன் பார்ட் டூ இஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் யூ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பார்ட் ஒன் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா வந்து டிஸ்லைக் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஒரு ரைனோ வந்து உங்களுக்காக வந்துட்ருக்கு திஸ் ஆன் சவுத் ஆஃப்ரிக்கன் ரைனோ ரொம்பவே நல்லா இருக்குது சார்ஜர் காரில் போனாலும் நமக்கு வந்து அங்கங்கே நிறுத்தி வைப்பாங்க நம்ம இறங்கி போய் அந்த அனிமலை பார்க்கலாம் அதுவும் ஒரு ஆப்ஷன் நல்ல ஆப்ஷன் தான் இப்போ நான் இறங்கி போய் தான் இந்த ரைனோவை வந்து பார்த்துட்ருக்கேன் இந்த ரைனோவை மட்டும் இல்லை இங்கே வந்து நிறையா ரைனோஸ் இருக்குது நான் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் ரைனோஸ் வந்து இங்கே நான் வந்து பார்த்தேன் நீங்களும் இப்போ வந்து பார்க்க போகிறீங்க இங்கே பாருங்கள் ரெண்டு ரைனோ வந்து பேராக இருக்குது கப்பிள் ஆஃப் ரைனோஸ் இயர் ரெண்டு ரைனோவை பார்க்குறது வந்து ரொம்பவே நல்ல ஃபீலாக இருக்குது இல்லையா அப்படியே வந்து உங்களுக்கு இந்த என்டையர் வீடியோலையே பிடிச்ச அனிமல் எது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது வந்து எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் இப்போ வந்து நம்ம திரும்பி கிளம்பிட்டோம் சார்ஜர் காரில் அந்த ரைனோஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எந்த அனிமல்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ஜூவில் மட்டுமே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அனிமல்ஸ் இருந்துச்சான் அதுக்கப்புறமா வந்து இதோட டேட் ஆஃப் ஓப்பனிங் எப்போன்னு பார்த்தோம்னா எயிட்டீன் நைன்டி டூவில் தான் இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் அனிமல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஒராங்குட்டான் திஸ் இஸ் ஃப்ரம் சிங்கப்பூர் ஸோ இட்ஸ் அன் வெரைட்டி ஆஃப் மங்கி இங்கே பாருங்க இப்போ தான் இனாக்ரேஷன் பண்ணியிருக்காங்க புது அது நிறையா இருக்குது இப்போ பாருங்கள் அது ஜம்ப் பண்ணிட்டுருக்கு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு அதை வந்து நான் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதோடய ஜம்பிங் எல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வரும்ல எப்போவுமே நம்ம வந்து அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கும் போது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது அந்த அனிமல்ஸ் எல்லாம் நாம் பார்க்கும் போது இங்கே வந்து ஒரு பியர் ஒன்று இருக்குது இந்த பியர் பாருங்கள் உள்ளே போயிட்டு ஒளிஞ்சிட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டு இந்த அனிமல்ஸோட லைஃப் ஸ்டைலெல்லாம் பார்க்கும் போது இந்த அனிமல்ஸே அப்படியே பார்த்துட்டே இருக்கலாமா அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும் இதுங்க பண்ணுற சேட்டை அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நவு வி ஆர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அன் ஏஷியன்ட் எலிஃபேன்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறையா எலிஃபேன்ட்ஸ் வந்து நாம் வந்து பன்னாரகெட்டா ஃபாரஸ்ட்லேயும் பார்த்தோம் இங்கேயும் பார்த்துட்ருக்கோம் ரொம்பவே வந்து எலிஃபேண்ட்னால் நிறையா பேருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் அனிமல் எனக்கும் எலிஃபேண்ட் வந்து ரொம்பவே ஃபேவரட்டான அனிமல்ஸ் தான் ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் எலிஃபேண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க ஒரு மங்கி திஸ் இஸ் அன் கொரிலா ஹியூமன் கொரிலா மேலே ஜாலியாக உக்காந்துட்ருக்கு கம்பி மேலே ஜாலியாக உக்காந்துட்ருக்கு அது பாட்டுக்கு அது இது வந்து இட்ஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன் எலிஃபேண்ட் இது வந்து ஒ ஒன்றே ஒன்று தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அந்த சைடு இன்னொன்று இருக்கா என்னன்னு தெரியல இது வந்து ஆஃப்ரிக்கன் எலிஃபேண்ட் ஸோ எலிஃபண்ட் வந்து அப்படியே கெத்தாக சாமையாக நின்றுட்டுருக்கு ஸோ இது வந்து திஸ் இஸ் அண்ட் பார்ட் ஒன் ஆஃப் மைசூர் ஜூ பார்ட் டூ இஸ் ஆல்சோ கெட்டிங் ரெடி அதையும் நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ண போகிறேன் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ ப்ளீஸ் யாராவது நியூ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் என்னோடய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை என்னோட வீடியோவை பாருங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கேட்ச் யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஸோ இப்போ வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க நெக்ஸ்ட் பார்ட்லேயும் நாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அனிமல்ஸை பார்க்க போகிறோம் இது வந்து க்ரொக்கடாயில் குரொக்கோடாயில் பாருங்கள் எப்படி ஜாலியாக படுத்துட்ருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்